ஹாய் யாஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் எப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தமிழ் தலைவாஸ் விசஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த மேட்சுக்கான பிரிவியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோன்னா கடைசி ரைடு சூப்பர் டேக்கில் அதுவுமே 2 பாயிண்ட் போனதுனால மேட்ச் ட்ராமானது நல்லா பயங்கர கடுப்பாக வந்து பார்த்தா தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் இருப்போம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தா அதுக்கு முந்தின மேட்ச் குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா ஜெயிக்கக்கூடிய மேட்ச் வந்து பார்த்தா 2 பாயிண்டில் தோற்று போயிருப்போம். அதுவுமே வந்து பார்த்தா லீடில் இருந்த தமிழ் தலைவாஸ் 6 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த லீடு வந்து பார்த்தா இழந்தாங்க. இதனால் பயங்கர கோபத்தில் இருக்கிற தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு டீமும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் டீமோட ஃபேன்ஸான நம்மளும் வந்து பார்த்தா காத்துக்கிட்டு இருப்போம். இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு, ஏன்னா இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்மே நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம ஸ்டார்டிங் 7 பற்றி அனலிசிஸ் பண்ணலாம் தமிழ் தலைவாஸ் டீமுக்கான. அண்ட் அதே மாதிரி அந்த பண்ண ஜெய்ப்பூர் பிங்க் பேனர்ஸ் லாஸ்ட் மேட்ச்லேருந்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அதாவது கடைசியாக தமிழ் தலைவாஸ் மேட்ச் ஆனதில் இருந்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி அந்த டீம் எந்தெந்த இடத்துல சொதப்புதாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கான ஸ்டார்டிங் 7லேருந்தே வருவோம். ஓகே, இந்த இடத்துல ஸ்டார்டிங் 7 சொன்னோடனே பெருசாலாம் பில்டப் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல அந்த பண்ணால் அதே ஸ்டார்டிங் 7 தான் விளாடுவாங்க. மஞ்சித் தரங்கோர் அண்ட் அதே மாதிரி சுர்ஜித் சிங், மோஹித் இந்த பிளேயர்லாம் அந்த பண்ணால் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பார்த்தோம்னா அந்த இடத்துல லெஃப்ட் இன்ல நம்மளோட அப்துல் எம்எஸ் இருப்பார். அண்ட் அதே மாதிரி அந்த பக்கம் வந்த படம் நம்மளோட பவானி ராஜ்புட் இறங்குவார். இது இந்த பிள்ளைங்க தான் இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மட்டும் இல்லாமல் சாகர் சஹில் இந்த ரெண்டு பேரும் வந்து படம் டிஃபெண்டர்ஸில் இருப்பாங்க. இதில் வந்து படம் மாற்றங்கள் இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு கம்மி. பிரபஞ்சன் இன்ஜூர்ட், அதனால் அந்த படம் அவர் விளையாட மாட்டார். ஹிமான் சுசிங்கெல்லாம் இறக்க மாட்டாங்க. அதனால் அந்த படம் மிச்சப்படி இந்த விளையாட்டில் சேஞ்சஸ்ங்கிறது அதிகமாக இருக்காது. அப்போ அஜின் கே பவர் எங்கே கொண்டு போடுவேன்னு கேட்டிங்கன்னா அவர் செகண்ட் ஹாஃபில் தான் கொண்டு வருவாங்க. மேபி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 10 நிமிஷம் அப்படி கழிச்சு வந்தால் கொண்டு வருவாங்க. மிச்சப்படி ஸ்டார்டிங் 7 இறக்கக்கூடிய ஐடியாவில் தான் படம் தமிழ் தலைவாஸ் டீம் இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை. மிச்சப்படி அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல தான் கொண்டு வருவாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் டீம் பற்றி பார்த்தோன்னா அந்த டீம் வந்து பண்ணால் லாஸ்ட் மேட்ச்லேருந்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசியான தமிழ் தலைவாஸ் மேட்ச்சில் வந்து பண்ணால் அவங்க சொதப்பன இடம்னா நம்மளோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் தான். நம்ம டீமோட டிஃபென்ஸுங்கிறது அந்த இடத்துல நல்லா வேலை செஞ்சாங்க. அந்த டீமோட ரைடர் சொதப்பினாங்கிறது மாச்சுக்கிறதுக்கே இல்லை. தீபக் நியோஸ் கூட்டாவாக இருக்கட்டும், அர்ஜுன் தேசுவலாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து பண்ணால் பயங்கரமாக சொதப்பினாங்க. அதுக்கான காரணம் நம்ம டீமோட டிஃபென்ஸ். அந்த இடத்துல வந்து பண்ணால் எல்லாரும் அந்த மாதிரி செமையாக பண்ணாங்க. அண்ட் சாகிலேருந்து நம்மளோட சாகர் வரைக்கும் எல்லாரும் அந்த மாதிரி செமையாக பண்ணாங்க. அதுவும் இந்த சுர்ஜித்தோட ஒரு டேக்கிள் பாயிண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் மரணமாசாக இருந்தது. சிங்கிள் நின்று ஆங்கிள் ஹோல்ட் பண்ணி தூக்கியிருப்பார். அதுவும் யார் அர்ஜுன் தேஸ்வால் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பார்த்தா சிங்கிள் நின்று தூக்கியிருப்பார். அதெல்லாம் அப்படி கண்ணில் ஒத்திக்கிச்சு, வேறு லெவலில் இருந்தது. அதுலேருந்து வந்து பார்த்தா அவருக்கு கான்ஃபிடன்ட் லெவல்ங்கிறது ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. இதனால் அந்த பார்த்தா அந்த டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ். அண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸ் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே செமையாக பண்ணாங்க அந்த டீம். இந்த டீம் அந்த மேட்சை ட்ரா ஆக்கிறதுக்கான மொதல் காரணமாக அந்த பார்த்தா டிஃபென்ஸ் தான். ரைடில் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து கூட சூப்பர் 10 போட்டுருக்க மாட்டாங்க. அவ்வளோக்குள்ள அந்த பார்த்தா சொதப்பர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டிஃபென்ஸில் அந்த பண்ணால் ஒட்டுமொத்த பாயிண்ட்மே வந்தது. அது வந்து பார்த்தோன்னா அந்த டீமுக்கு ஒரு அட்வான்டேஜாக அமைஞ்சது அந்த ஒரு மேட்ச்சில். அண்ட் அதே மாதிரி வந்து பண்ணால் கடைசியாக நம்ம மஞ்சித் போன ரைடு வந்து பண்ணால் ஒரு டச் பாயிண்ட் கூட இல்லாமல் லாபியில் ஏறினார். அப்பவும் வந்து பண்ணால் 2 பாயிண்ட் லீடில் இருந்தோம். பட் இருந்தாலுமே அது ஒரு சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனாக அந்த பண்ணால் அமைஞ்சது. அதனால அந்த பண்ணால் அந்த மேட்ச் நம்ம ட்ரா வரதுக்கான சூழ்நிலை பக்கம் போனது. மிச்சப்படி அந்த பண்ணால் அந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு மேட்சாக தான் அந்த பண்ணால் இருந்தது. நல்ல ஒரு கம்பேக் பண்ணாங்க செகண்ட் ஹாஃபில். அது வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்தது. கம்பேக்குங்கிறது இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மேட்ச் அந்த பண்ணால் காமிச்சாங்க. பட் ஆனாலுமே வின்னுங்கிறது நம்ம டீமுக்கு வரலை. பட் இருந்தாலுமே இந்த மேட்ச் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண நம்மளோட தமிழ் தலைவாஸ் டீம் அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் அந்த டீம் டிஃபென்ஸ் நல்லா இருக்குது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அந்த ரைடர்ஸ் அர்ஜுன் தேசுவலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தீபக் நிவாஸ் கூட்டாக இருக்கட்டும், ரெண்டு தான் மெயின் ரைடராக இருக்காங்க. அந்த ரெண்டு ரைடருமே இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுங்கிறது பண்ணணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஜெய்ப்பூருக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜாக அந்த பணம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீக்னஸை பற்றி பார்க்கலாம். வீக்னஸ் இந்த இடத்துல நிறையவே இருக்குங்க, அதை நான் லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஒரு சில வீக்னஸ் மட்டும் இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ணுறேன். மொதல் விஷயம் போனஸ் பாயிண்ட். போனஸ் பாயிண்ட்ங்கிறது நம்ம டீம் லாஸ்ட் மேட்ச் 8 போனஸ் போட்டாங்க. அதனால அந்த பணம் 7 போனஸ் கிட்ட வாங்கணும். அது வந்து பண்ணால் மேட்டர் இல்லை. பட் இருந்தாலுமே மற்ற மேட்சஸ் எல்லாமே எடுத்து பார்த்தா அதிக போனஸ் பாயிண்ட்ங்கிறது நம்ம டீம் வந்து பண்ணால் கொடுத்துருக்கும். அதான் இந்த மேட்ச் பண்ணக்கூடாது. அது வந்து பண்ணால் மொத்த விஷயமாக இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம் வந்து பண்ணால் அட்வான்ஸ் டாக்கில் அந்த அட்வான்ஸ் டாக்கில் அந்த பண்ண நிறையவே ஈடுபடணும். அதை வந்து பண்ண தவிர்த்தே ஆகணும். அதுவுமே முக்கியமாக சாகி ரொம்பவே சூப்பராக அந்த பண்ண டேக்கிள் பண்ணுறாரு. ஒரு சோலோ டாக்கில் நிறையவே ஈடு பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரி அவர் டாக்கில் இல்லாமல் அந்த பண்ண ஒரு சூப்பரான ஒரு டேக்கிளாக இருக்குது. பார்க்கறதுக்கே அந்த பார்த்தா அப்படி சமையல் இருக்குது. அந்த மாதிரி டேக்கிள் பண்ணுறக்கூடிய நம்மளோட சாகில் அந்த பார்த்தோன்னா தேவையில்லாத இடத்துல போய் அட்வான்ஸ் டேக்கில் ஈடுபடுறாரு. கிட்டத்தட்ட அந்த பார்த்தா அந்த பாக்லைன் கிட்டே நிற்காரு. அப்போ அந்த பண்ணால் டேஷ் பண்ண வேண்டிய ஒரு இடம், அதுவுமே டேஷ் பண்ணுறது கூட அந்த இடத்துல எஃபெக்ட் கிடையாதுங்கிறது தான் ஒரு உண்மை. பட் அந்த ஒரு சமயத்தில் அந்த பார்த்தா பேக் ஆங்கிள் ஹோல் போட்டு இழுக்காரு. அந்த சமயத்தில் அந்த பார்த்தா அதெல்லாம் தப்பான ஒரு மூவாக தான் அந்த பண்ணால் இருந்தது. பேக் ஆங்கிள் ஹோல்டுங்கிறது கொஞ்சம் அந்த
அட்லீஸ்ட் அந்த லாபி கிட்டே இருக்கும் போதாவது அந்த ஒரு பேக் கோல்ங்கிறது போடலாம். பட் இது வந்து பண்ணால் மிட்லைன் கிட்டே ஒரு ரெண்டு அடி தான் இருக்கும், காலை வச்சாலே அந்த பண்ணால் போனஸ் பாயிண்ட் அதெல்லாம் அந்த பண்ணால் தொட்டுட்டு போயிடலாம், அதாவது பேக்லைனில் தொட்டுடலாம். இப்போ இருக்கிற இடத்துல எதுக்கு நீங்கள் பேக் கோல் போடணும் அப்படிங்கிற கேள்வி தான் அந்த பண்ணால் என் மனசில் இருந்தது. தேவையில்லாத பாயிண்ட்ங்கிறது விட்டு கொடுக்காரு, இதெல்லாம் அந்த பண்ணால் சமாளிக்கணும். மோஹித் அவர் வந்து பண்ணால் கொஞ்சம் அதை சரி செஞ்சுக்கிட்டார், இன்னும் நம்மளோட சாஹியில் இந்த பண்ணால் சரி பண்ண மாட்டுக்காரு, அதை வந்து பண்ணால் சரி பண்ணணும். நான் இன்னொரு ஒரு மிஸ்டேக் என்னென்னா நம்ம டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் தான். ஏன் என்ன அதை சொல்கிறேன்னா, நம்மளோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் மஞ்சள் எல்லா மேட்சும் அந்த பண்ணால் சொல்லாமல் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா அந்த டீம் வந்து பண்ணால் அப்படியே டவுன் ஆயிடுது, அது வந்து பண்ணால் மாச்சுக்கிறதுக்கு இல்லை. அவர் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட பர்ஃபார்மன்ஸுங்கிறது எல்லாம் கொடுத்துட்டாலுமே செகண்ட் ரேட்டர்னா நம்மளோட அஜிங்கிய பவர், அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம டீம் வின் பண்ண மேட்சஸாக இருக்கட்டும், ட்ராவான மேட்சஸாக இருக்கட்டும், க்ளோஸ் ஆன மேட்சஸாக இருக்கட்டும், எல்லா மேட்சுமே வந்து பண்ணால் அஜிங்கிய பவருங்கிற ஒரு பிளேயர் வந்து பண்ணால் முக்கியமான ரோலுங்கிறது பண்ணியிருப்பாங்க. நீ நோட் பண்ணி பாருங்கள், ஒன்று பிரபஞ்சனாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட அப்துல் எம்எஸ் பவானி வச்சு போட்டு யாராவது ஒரு ரைடர் இருந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அஞ்சித் கூட, அப்படின்னா தான் வந்து நம்ம டீம் வின் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைன்னா ராவ் கூட பண்ணியிருப்போம். மிச்சப்படி அந்த மாதிரி மஞ்சித் சிங்கிளாக ஆன மேட்சஸ் எல்லாமே இந்த பண்ணால் நம்ம தூக்கம் செஞ்சிருப்போம், அதாவது வின் பண்ண மாதிரி வின் பண்ணக்கூடிய மேட்சஸ் எல்லாமே இந்த பண்ணால் ட்ரா பண்ணியிருப்போம். இதெல்லாம் அந்த பண்ணால் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த செகண்டரி ரைடருங்கிறது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக விளையாடணும். அண்ட் பிரைமரி ரைடர்னா நம்மளோட மஞ்சித் அந்த பண்ணால் லாஸ்ட் மேட்ச் 18 ரைட் பாயிண்ட் கிட்ட போனார், அதாவது 18 ரைடுக்கு போனார், எடுத்த ரைடுங்கிறது 10 ரைட் பாயிண்ட்ஸ் அந்த பண்ணால் எடுத்தார். நிறைய எம்டி ரைட் போட்டார், நிறைய ரைடில் அந்த பண்ணால் மாட்டிக்கிட்டார். இதை வந்து பண்ணால் சரி பண்ணி ஆகணும். அந்த ஒரு ரைடர் கூட பிரச்சனை இல்லை, பாயிண்ட்ங்கிறது வருது. இப்போ செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து அவனால் ஓரளவு பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அதே மாதிரி வந்து பண்ணால் அவர் எடுக்கிற பாயிண்ட்ங்கிறது அந்த ரன்னிங் ஹேண்ட் டச், அது ஒன்றில் மட்டும்தான் முக்காவாசி ரைட் பாயிண்ட்ங்கிறது எடுக்காரு. மற்ற ஸ்கில்ஸையும் அந்த பண்ணால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் நம்மளோட மஞ்சித். அதனால் அந்த பண்ணால் அந்த இடத்தையும் அந்த பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா மஞ்சித் கிட்டே ஒரு பெஸ்ட்டான ஒரு ரைடர் அந்த பண்ணால் இருப்பார். ஒரு பிரைமரி ரைடராக டீம் அந்த பண்ணால் நல்லா ரீட் பண்ணி எடுத்துகிட்டு போவாருங்கிறது எல்லாம் மாச்சுக்கிறதுக்கு இல்லை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி, இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப நைஸுங்கிறது இருந்திருக்கும், அதனால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக அந்த பண்ணால் கூட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிங்க. ஓகே இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.